சுவிட்சர்லாந்து நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு அமைய சுகாதார முறைப்படி பேணப்பட்டு வரும் கடல் உணவு வகைகள் வாங்கிட AKM ஏசியன் ஃபுட் ஒஸ்டமுண்டிங்கன். நாங்கள் ஆரம்பத்தில் கடந்த சில மாதங்களாக மழையிலையும் வெயிலையும் தான் கஷ்டப்பட்டாங்க. கடையில் சாமான் போட்டு மழை வரும்போது மூடுறதும், மழை விட்ட போது திரும்ப சாமான் போடுறதும் இப்படி கஷ்டப்பட்டாங்க. தற்போது நிலைமையில் ஓரளவு எங்கட காசும் அந்த மீன் சேர்ற காசுமாக சேர்ந்து அவரை ஹெல்ப்பில் தான் எங்களுக்கு அடிபட்டு வந்திருக்காங்க. எனவே இதை விட இன்னும் திறமாக, அதாவது கல்கடையாக கட்டி நீங்கள் டோர் போட்டு எங்களை க்ளோஸ் பண்ணுற அளவு, அதாவது குடைவேலை க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடிய அளவு தான் தமிச்சா நல்லா இருக்கும். ஏன்டா சார், நாங்கள் பேக்கில் கட்டி கொண்டு வேறு ரூமில் வைக்கும்போது உடுப்பெல்லாம் கசங்குப்படுது, அதாவது உடுப்புட பவர் போகுது. எங்களுக்கு அந்த குறைந்த விலைக்கு பிறகு பிக்க வண்டியும் வருது, பிறகு சேல் மாதிரி போட்டு விற்க வேண்டிய நிலப்பாடெல்லாம் ஏற்படுது. ஒரு காலமாக இப்போது கொஞ்சம் காலம் கெடுதலை கட்டி மாட்டு இலை கட்டி பிறகு சேலத்தாலை அடித்து இப்போ திரும்ப பில்டிங்கை கட்டி தந்தாங்க உடைச்சி. எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுரிமை தான், நாங்கள் வெயிலையும் தண்ணியிலையும் கஷ்டப்பட்டு தான் தொழில் செய்தது. இப்போ இந்த அங்கத்தவர் நம்முடைய வினோராஜ் அவர்கள் வந்து இந்த முறை அவர் முன்னு அவர் பணத்தையும் போட்டு எங்களை பணத்தையும் போட்டும் அவர் தொழில் செய்யக்கூடிய மாதிரி உதவி செய்து தந்துருக்கார். இப்போ தனித்தமிழ் ஊராக தமிழர்கள் மட்டும் பாடுகின்ற பட்டு பகுதியில் இந்த கல்வாணி பொது சந்தையில் நான் இந்த வட்டார உறுப்பினர் பகுதியில் என்னுடைய மக்கள் பாதி ஒரு அசௌகரியத்தில் உள்ள இருந்தாங்க. பொலித்தீன்களுக்கு கீழே தான் அவங்களோட கடைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இதை எவருமே கண்டு காணவில்லை. அதை எந்த கருத்தில் கொண்டு இந்த மக்கள் என்னிடம் அவர்களுடைய குறையை கூற என்னுடைய பணத்தையும் மக்களுடைய பணத்தையும் போட்டு இந்த 40 கடைகளையும் இவர் 40 குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நான் எடுத்த முயற்சி வெற்றிகரம் அன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இனி வருங்காலங்களில் எனக்கு வழங்கப்பட்ட பதவியில் தன்மையை அறிஞ்சு அதில் இந்த பொலிட்டிக்கல் பவரில் என்னென்ன செய்யணுமோ அதை, எனக்கு மேலால் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். எனக்கு எந்தவித சர்ச்சைகளோ என்னை இவர்கள் விமர்சனம் செய்கின்றார்களோ அவர்கள் என்னை பார்த்து பயந்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கொள்கையும் கோரிக்கையும். இதை விட இன்னும் மென்மேலும் என்னென்ன தேவைகள் என்ன எனக்கு என்ன நம்பி வாக்களித்த என்ற மக்களுக்கும் நான் துணிந்து செயற்படுவேன் என்பதை. பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த தேர்தல் என்பதில் உண்மையிலே நாங்கள் தமிழ்